இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா அயூபாக் நேம் ஆஃப் ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எங்கே நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி வந்து ஹையஸ்ட் கார்பன் செயினை வந்து ஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இங்கே நான் ஒரு நீட் மிஷின் கொடுத்துருக்கேன், அயூபாக் நேம் ஆஃப் காம்பவுண்ட். ஸோ இதுதான் இந்த காம்பவுண்ட், ரைட். ஸோ இதில் வந்து இங்கே டபுள் பவுண்ட் இருக்குது, இங்கே ஆல்கஹால் இருக்குது. எது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஆல்கஹால் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்பரிங் கொடுக்கறது முன்னாடி நீங்கள் அந்த செயில கவுண்ட் பண்ணி எது மேக்ஸிமம் நம்பர் வருதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இப்படி கொடுக்கணும். ஆனால் அப்படி வரக்கூடாது, இது டபுள் பவுண்ட் டெஃபினட்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணியே ஆகும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவோம், 1, 2, 3, 4, 5, 6 அவ்வளோதான், ரைட். இப்போது 3 வந்து என்ன அட்டாச் ஆகிருக்குன்னா மெத்தில் அட்டாச் ஆகிருக்கு, 4 வந்து எத்தில் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இது மெத்தில், இது வந்து எத்தில். ஸோ இங்கே வந்து 3 மெத்தில் 4 எத்தில் இருக்குது. அண்ட் 2 பொசிஷனில் ஓஎச் இருக்குப்போ 2 ஆல் இருக்குது. 5 பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குப்போ 5 ஈ. 6 வர்றதுனால XA, அப்போ X5E. ஸோ ஆன்சர் இஸ் 4 எத்தில் 3 மெத்தில் X5E 2 ஆல். ஸோ என்ன விஷயம் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா லாங்கஸ்ட் செயின் செலக்ட் பண்ணும் அண்ட் டபுள் பாண்டோட ஓஹெச்சுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும், ரைட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போமா ஸ்டூடெண்ட்ஸ், கரெக்ட் அயூபாக் டைப் செகண்ட் க்வெஸ்சன். ஸோ இதுதான் இந்த காம்பவுண்ட். ஸோ ரூல் நம்பர் 1, செலக்ட் த லாங்கஸ்ட் செயின். அதுக்கப்புறம் நம்பரிங் கொடுக்கும்போது அதில் நிறைய சப்ஸ்டியூட்டட் எத்தில் மெத்தில் குரூப் வந்து நிறைய இருக்கும். இப்போ ஒரு இப்போ நீங்கள் லெஃப்ட் டு ரைட் ஒரு சைட் நம்பர் கொடுக்குறீங்க 7 கார்பன் செயினை, இன்னொரு சைட் நம்பர் கொடுக்குறீங்க 7 கார்பன் செயின். இந்த சைட் நம்பர் கொடுக்கும்போது 3 குரூப் அட்டாச் ஆயிருக்கு, இந்த சைட் நம்பர் கொடுக்கும்போது 2 குரூப் அட்டாச் ஆகுது. அப்படின்னா 3 குரூப் கொடுத்து அட்டாச் ஆகிருக்கு இல்லையா, அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் நம்ம பார்க்கணும். ஹையஸ்ட் குரூப் அட்டாச் ஆன செயினை தான் வந்து நம்ம கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே மொத்தம் வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணது ரெண்டு வித்தில் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ ஓகே, ஸோ அப்போ நான் இங்கேருந்து கொடுத்தேன். அப்போது 1, 2, 3, 4, 5, 6, 5, 6, 7. அப்போ டெஃபினட்டாக நம்ம லாங்கஸ்ட் செயின் கொடுக்கணும். அப்போ 5 இங்கே வரணும், 6 இங்கே வரணும், 7 இங்கே வரணும். அப்போது இங்கே வந்து 2 வந்து 2 மெத்தில் இருக்குது, 5 ஒரு மெத்தில், அப்போ ட்ரை மெத்தில் வரணும். 2 to 5, அப்போ 2 to 5 இருக்கிற சாய்ஸ் இருக்கா, 2 to 5 ட்ரை மெத்தில். அதே மாதிரி 4 பொசிஷனில் வந்து எத்தில் இருக்கு, இங்கே 4 எத்தில் இருக்கு, 7 முடியறதுனால ஹெப்டேன். ஸோ ஆன்சர் இஸ் 4 எத்தில் 2 to 5 ட்ரை மெத்தில் ஹெப்டேன். ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, லாங்கஸ்ட் செயின் செலக்ட் பண்ணணும், அந்த லாங்கஸ்ட் செயினில் நிறைய குரூப் அட்டாச் ஆயிருக்கான்னு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போமா ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து தேர்ட் க்வெஸ்சன் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அயூபாக் நேம் ஆஃப் பாலிகார்பாக்சிலிக் ஆசிட் காம்பவுண்ட்ஸ், அதில் வந்து ஹைட்ராக்சி குரூப் கூட அட்டாச் ஆகுது. ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பென்டனாயிக் ஆசிட் அப்படின்னா இன்க்ளூடிங் அந்த COH சேர்த்து நம்ம நம்பரிங் பண்ணியிருக்கோம், பென்டனாயிக் ஆசிட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பாலிகார்பாக்சிலிக் ஆசிட் மென்ஷன் ஆயிருக்கு. அப்போ 1, 2, 3 அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, அது மோனோகார்பாக்சிலிக் ஆசிட், டைகார்பாக்சிலிக் ஆசிட், ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் கூட நம்ம கூட சொல்லலாம். அப்போது நம்ம ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சொல்கிறோம் அப்படின்னா COH நம்ம நம்பரிங் கூட மென்ஷன் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே 1, இங்கே 2, இங்கே 3 அவ்வளோ, தட்ஸ் இட். இங்கே 2 பொசிஷனில் ஹைட்ராக்சி இருக்குது, அப்போ இந்த சாய்ஸில் 2 ஹைட்ராக்சி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து 2 ஹைட்ராக்சி, 3 கார்பன் இருக்குது, ப்ரோப்பீன், 1, 2, 3 3 COH இருக்கு, அப்போ 1, 2, 3 ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ ஆன்சர் இஸ் பி சாய்ஸ். ஓகே, ஸோ நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக வீடியோஸை நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட நீட் ஸ்கோர் இம்ப்ரூவ்